உண்மையை புரிந்து கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, ஒரு முறை ஒரு ஊர் திருவிழாவின் போது நாடகம் நடத்துவதற்கென ஒரு குழு வந்திருந்தது. அதிலே நகைச்சுவை கூறி எல்லோரையும் சிரிக்க வைக்கும் ஒரு கோமாளியை எல்லோருக்கும் பிடித்திருந்தது. அவர் என்ன சொன்னாலும் மக்கள் சிரித்தனர். அன்று நாடகம் துவங்குவதற்கு முன்னர் அரங்கை விட்டு வெளியே வந்து அவர் தெருவில் ஒரு சில வீடுகள் தீப்பிடித்து எரிவதை பார்த்தார். உடனடியாக அரங்கினுள் ஓடோடி வந்து தெருவில் சில வீடுகள் தீப்பிடித்து எரிகின்றன என கத்தினார். மக்கள் எல்லோரும் அப்படித்தான் நாடகம் ஆரம்பிக்கிறது என்று நினைத்து கைகொட்டி சிரித்தனர். அவர் வீடு தீப்பிடித்து எரிகிறது என மீண்டும் கத்த மக்கள் அனைவரும் ஆர்ப்பாட்டத்தோடு சிரித்தனர். நான் சொல்வது உண்மை என்று அவர் பலமுறை கூறிய போதும் மக்கள் நம்பவில்லை. தனது கோமாளி உடைகளை களைந்து விட்டு அவர் மீண்டும் கத்துகிறார். அப்பொழுதும் மக்கள் இன்று இவரது வேடம் இப்படித்தான் என்று நினைத்து சிரிக்கின்றனர். இறுதியாக அந்த அரங்குக்கும் தீ பரவும் போதுதான் மக்கள் உண்மையை உணர்ந்து கொண்டனர். அன்பார்ந்தவர்களே, இயேசு தம்மை நம்பிய யூதர்களை நோக்கி, என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையில் என் சீடர்களாய் இருப்பீர்கள், உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள், உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்றார். யோவான் நற்செய்தி 8:31-32 இறைவசனங்கள். தொடர்ந்து பிரச்சாரம் செய்வதால் பொய் உண்மையாகாது. எவருமே கவனிக்கவில்லை என்றாலும் உண்மை பொய்யாகாது. யாருடைய துணையும் இன்றியும் உண்மை நிலைத்து நிற்கும். அது தன்னிலையுடையது என்கிறார் அண்ணல் காந்தியடிகள். உண்மை எப்பொழுதும் எளிமையிலிருந்தே கண்டறியப்பட வேண்டும், குழப்பத்தில் இருந்து அல்ல. பொய் சொல்லி நாம் தப்பித்துக் கொள்ள நினைக்க கூடாது. உண்மை சொல்லி மாட்டிக்கொள்வதே நல்லது. ஏனென்றால் பொய் வாழ விடாது, உண்மை சாக விடாது என்கிறார் விவேகானந்தர். வாழ்வும் உண்மையுமான ஆண்டவர் இயேசுவை பற்றி கொண்டால் உண்மை எது பொய் எது என்பதை நாம் எளிதில் அறிந்து கொள்ளலாம். மீண்டும் மற்றொரு சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன்.